வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, ஒரு முறை பாருங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? புணர்ச்சி என்ற பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா? முதலில் கற்பவை கற்றபின் இயல்பு தோன்றல் திரிதல் கெடுதல் ஆகிய புணர்ச்சிகளுக்குரிய எடுத்துக்காட்டுகளை கொண்டு பட்டியல் ஒன்று உருவாக்குக. அதாவது இங்கு கேட்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றுக்கும் நாம எடுத்துக்காட்டுகளை எடுத்து எழுதணும். இயல்புக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள், தோன்றலுக்கு எடுத்துக்காட்டுகள், திரிதலுக்கு எடுத்துக்காட்டுகள், கெடுதலுக்கு எடுத்துக்காட்டுகள், அனைத்துக்குமே எடுத்துக்காட்டுகளை எடுத்து எழுதினால் இந்த கேள்விக்கான விடை முடிந்தது. முதல்ல இயல்பு புணர்ச்சி. நம்ம இயல்பு புணர்ச்சிக்கு இயல்பு புணர்ச்சியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இயல்பு கூட்டல் புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, அப்படியே ரெண்டும் சேர்ந்துக்கும். இடையில எந்த எழுத்தும் வராது, எந்த எழுத்தும் போகாது, எந்த எழுத்தும் மாற்றமும் அடையாது. இயல்பு குட்டல் புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி. வாழை குட்டல் மரம், வாழை மரம். மண் குட்டல் வெட்டி, மண் வெட்டி. நமது குட்டல் நாடு, நமது நாடு. பொன் குட்டல் மாலை, பொன் மாலை. கண் குட்டல் காட்சி, கண்காட்சி. மணல் குட்டல் வீடு, மணல் வீடு. மா குட்டல் மரம், மாமரம். பாடல் குட்டல் பாடினான், பாடல் பாடினான். கடல் குட்டல் அலை, கடல் அலை. இதுவும் இயல்பு புணர்ச்சிதான். ஏனென்றால் நிலைமொழி ஈற்றில் உள்ள மெய்யெழுத்தும் வருமொழி முதலில் உள்ள உயிரெழுத்தும் சேர்வதனால் கிடைக்கக்கூடிய எழுத்து தான் வருது, புதிய எழுத்து வரல. கடல்ல இல்ல முடியுது மெய்யெழுத்து, வருமொழியில அலை வருது இல்லையா. இதில் முதலெழுத்து ஆ, இல் குட்டல் ஆ, இரண்டும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? லா கிடைக்கும். அதுதான் அங்க வந்திருக்கு, கடலலை. அதே மாதிரி தேன் குட்டல் அருவி. இன் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்றதுனால எந்த எழுத்து கிடைக்குது? ந இல்லையா, அதுதான் தேனருவி. ந ஆக இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். எழுத்து வேற வந்திருந்தாலும் இது விகார புணர்ச்சி கிடையாது. ஏனென்றால் நிலைமொழி ஈற்றில் உள்ள எழுத்தும் வருமொழி முதலில் உள்ள எழுத்தும் சேர்வதனால் பிறக்கின்ற எழுத்துதான். அதனால அதை நாம புது எழுத்து அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அடுத்தது பாருங்க, தோன்றல் விகார புணர்ச்சிக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். பூக்குட்டல் கொடி, பூங்கொடி. இங்க பூ இருக்கு, கொடி இருக்கு, இடையில இங் என்ற புதிய எழுத்து தோன்றி இருக்கு, அதுதான் தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்து பாருங்க, மரபு குட்டல் தொடர், மரபு தொடர். இத்தென்ற எழுத்து புதுசா வந்திருக்கு, தோன்றி இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம். நெசவு குட்டல் தொழில், நெசவு தொழில். உழவு குட்டல் தொழில், உழவு தொழில். வாழை குட்டல் பழம், வாழை பழம். அவரை குட்டல் காய், அவரை காய். அடுத்தது பாருங்க, திரிதல் விகார புணர்ச்சி. அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும், தெரியும். இதுதான் திரிதல் விகார புணர்ச்சி. எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா? கல் குட்டல் சிலை, கற்சிலை. இங்க நிலைமொழியில் இருக்கிற இல் என்ற எழுத்து இர்ராக மாறுகிறது. பால் குட்டல் சோறு, பார்ச்சோறு. மண் குட்டல் குடம், மட்குடம். பொன் குட்டல் சிலை, பொற்சிலை. முள் குட்டல் செடி, முச்செடி. மரம் குட்டல் பலகை, மரப்பலகை. நாள் குட்டல் காட்டி, நாட்காட்டி. பால் குட்டல் கடல், பார்க்கடல். அடுத்தது கெடுதல் விகார புணர்ச்சி. அதாவது ஒரு எழுத்து இல்லாமலே போயிடும், இதுதான் கெடுதல் விகார புணர்ச்சின்னு சொல்றோம். எடுத்துக்காட்ட பார்த்தா நமக்கு எளிதா விளங்கும். மனம் குட்டல் வேதனை, மனவேதனை. மனம்ல இருக்கிற அந்த இம் ஓடி போச்சு, அந்த இம் கெட்டது, அதாவது இல்லாம போனது, இதுதான் இங்க கெடுதல்னு சொல்றோம் சரியா. மரம் குட்டல் நிழல், மரநிழல். வெண்மை குட்டல் குடை, வெண்குடை. செம்மை குட்டல் மொழி, செம்மொழி. வட்டம் குட்டல் வடிவம், வட்ட வடிவம். காரம் குட்டல் வடை, காரவடை. அடுத்தது வாங்க மதிப்பீட்டுக்கு செல்லலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். விடை விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். அவை யாவை? தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்த கேள்வி பாருங்க, பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி டேஷ். விடை பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. எப்படின்னா பால் குட்டல் ஆடை, பாலாடை இல்லையா. பால்ல இருக்கிற இல்லம்,
ஆடையில இருக்கிற ஆவும், அதாவது நிலைமொழியில் இருக்கிற ஈற்றெழுத்தும் வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? இல் குட்டல் ஆ லா இல்லையா? அப்ப பாலாடை. இங்கே புதிய எழுத்து தோன்றவும் இல்லை, வேறு எழுத்தாகவும் மாறவும் இல்லை. அதனால் இது இயல்பு புணர்ச்சி. அடுத்து பொறுத்துக பார்க்கலாமா? மட்பாண்டம். மண்குட்டல் பாண்டம் தான் மட்பாண்டம்னு மாறி இருக்கு. அப்ப இது என்ன? இன் இட்டா மாறிச்சு இல்லையா? அப்போ திரிதல் விகாரம். இதனை திரிதல் விகாரத்தோடு பொருத்தலாம். மரவேர், மரம் குட்டல் வேர், இந்த சொற்கள் தான் மரவேர்னு மாறியிருக்கு. அதாவது இம் வந்து இல்லாம போயிருக்கு. இதனை கெடுதல் விகாரத்தோடு பொருத்தலாம். அடுத்தது பாருங்க, மணிமுடி. மணி குட்டல் முடி, மணிமுடி. எதுவும் வரவும் இல்ல, போகவும் இல்ல, மாறவும் இல்ல, இது இயல்பா இருக்கு, அப்படியே சேர்ந்துகிச்சு. அதனால இத இயல்பு புணர்ச்சியோடு பொருத்தலாம். கடைத்தெரு. கடை குட்டல் தெரு, கடைத்தெரு. இங்க இத்து என்ற எழுத்து புதுசா வந்திருக்கு, அதாவது தோன்றி இருக்கு. அதனால இத தோன்றல் விகாரத்தோடு பொருத்தலாம். இன்னொரு சொல்லிடுறேன், மட்பாண்டம் இதனை திரிதல் விகாரத்தோடு பொருத்தலாம். மரவேர் இதனை கெடுதல் விகாரத்தோடு பொருத்தலாம். மணிமுடி இதனை இயல்பு புணர்ச்சியோடு பொருத்தலாம். கடைத்தெரு இதனை தோன்றல் விகாரத்தோடு பொருத்தலாம். அடுத்து பாருங்க, சிறுவினா. இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இங்க 139 பக்கத்துல இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? அதுல முதல்ல இருக்கிற இரண்டு பத்தியை இதற்கான விடையாக எழுதலாம். எப்படி கொடுத்திருக்காங்க? நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சியாகும். எடுத்துக்காட்டு, தாய் குட்டல் மொழி, தாய்மொழி. இரு சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை. இப்படி கொடுத்திருக்காங்களா? இதை எழுதுங்க. அடுத்த பத்தியையும் எழுதலாம், விடை சிறப்பாகத்தான் இருக்கும். உடல் குட்டல் ஒம்பல், உடல் ஒம்பல். இங்கு இல் குட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோற்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ மறையவோ இல்லை. இந்த ரெண்டு எடுத்துக்காட்டையும் எடுத்து எழுதினால் சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்க, இரண்டாவது கேள்வி. மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக. விடை எழுதுவோமா? மரம் குட்டல் கட்டில் தான் சேரும் போது மரக்கட்டில்னு சேரும் இல்லையா? சரி, வாங்க பார்க்கலாம். மரக்கட்டில் என்பது மரம் குட்டல் கட்டில் என்று பிரியும். இவ்விரு சொற்களும் புணரும் போது திரிதல் விகார புணர்ச்சி விதியின்படி ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிகிறது. அதாவது இம் என்ற எழுத்து இக்காக தெரிந்து புணர்ந்தது. மரம் குட்டல் கட்டில் என்பது மரக்கட்டில் என்று புணர்ந்தது. மாணவர்களே, இன்று நாம் புணர்ச்சி பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.